உதய கிருஷ்ணா அசலனை வழங்கும் பிளாக் ஷிப்பின் ராஜபார்வை டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் செய்து இன்றே காணுங்கள் உங்கள் பிஎஸ் வேல்யூவில். தல அப்படின்னு என்னை அழைக்க வேண்டாம்னு நடிகர் அஜித் வேண்டுகோள் வச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில எந்த விதமான பின்புலமும் இல்லாம தன்னுடைய திறமையால முன்னேறி தனக்கென ஒரு பெரிய கூட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்கவர் நடிகர் அஜித். அப்படிப்பட்ட நடிகர் அஜித் குமார தமிழ்நாட்டுல அழைக்கும் ரசிகர்கள் எல்லாருமே தல அஜித் அப்படின்னு அழைக்கிறதான் வழக்கமான ஒன்று. அதற்கு காரணம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல வந்த வெற்றி படம் தீனா. அதுல ஒரு டயலாக் வரும், தல இருக்கும்போது வாள் ஆடக்கூடாது, நீ ஆடு தல அப்படின்னு. அன்னைக்குல இருந்தே தல அஜித் குமார் அப்படின்றது தமிழ்நாட்டு ரசிகர்கள் நெஞ்சங்கள்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு. அதே நேரம் எல்லா நடிகர்களுக்கும் கொடுக்கப்படும் அந்த ஸ்டார் ரேட்டிங் அடிப்படையில அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அப்படின்னு அழைக்கப்படுறது வழக்கம். இந்நிலையில தான் திரைப்படங்களுக்கான ப்ரமோஷன், பாடல் வெளியீட்டு விழால பங்கேற்காம இருக்கிறது, வரிசையில நின்று வாக்களிக்கிறது, சத்தமின்றி அஜித் பலருக்கு உதவி செய்யறதா வரக்கூடிய தகவல்கள் அப்படின்னு எதையுமே வித்தியாசமாகவும் தனக்குன்னு ஒரு தனி பாணியிலையும் செய்யும் நடிகர் அஜித் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. பெரும் மரியாதைக்குரிய ஊடக, பொதுஜன மற்றும் என் உண்மையான ரசிகர்களுக்கு, இனி வரும் காலங்களில் என்னை பற்றி எழுதும் போதோ, என்னை பற்றி குறிப்பிட்டு பேசும் போதோ, என் இயற்பெயரான அஜித் குமார் மற்றும் அஜித் என்றோ அல்லது ஏகே என்றோ குறிப்பிட்டால் போதுமானது, தல என்றோ வேறு ஏதாவது பட்ட பெயர்களையோ குறிப்பிட்டு அழைக்க வேண்டாம் என்று அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் அனைவரின் ஆரோக்கியம், உள்ள உவகை, வெற்றி, மன அமைதி, மன நிறைவு உள்ளிட்ட சகலமும் கிடைக்க வாழ்த்துகிறேன். இப்படிக்கு அன்புடன் அஜித் குமார். இதுதான் நடிகர் அஜித் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கும் விஷயம். ஏற்கனவே அமர்க்களம் படத்துல அல்டிமேட் ஸ்டார் அப்படின்ற பட்டம் இயக்குனர் சரண் கொடுக்க, அடுத்ததா சரண் இயக்கத்துல அஜித் குமார் நடிச்ச அசல் திரைப்படத்தின் போது அந்த பட்டம் எதுவும் போட வேணாம் அப்படின்னு அஜித் சொல்லி அதை நீக்கினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில இனி தல அப்படின்னும் என்ன அழைக்காதீங்க, வெறும் அஜித் குமார், அஜித் இல்ல ஷார்ட்டா ஏகேன்னு கூட கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2011 திடீர்னு தன்னுடைய ரசிகர் மன்றங்களை அஜித் கலைக்கிறதா ஒரு முடிவெடுத்து அறிவிச்சாரு. காரணம், மே 1 அஜித்துடைய பிறந்த நாள் கொண்டாடப்படும் நிலையில பல ரசிகர்கள் வெளியூர்லேருந்து வந்து காத்து கடந்து அஜித்தை பார்த்து வாழ்த்து சொல்ல முயற்சிக்கிறதும், அதுல ஒரு முறை அஜித் சந்திக்க தாமதமானதுனால காலையிலிருந்தே சாப்பிடாம காத்திருப்பதா சில ரசிகர்கள் சொன்னதும் அஜித் மனதை பாதிக்க, ரசிகர் மன்றங்களையே கலைக்கிறதா தன்னுடைய பிறந்த நாளுக்கு முன்னாடி 2011 April 29 அறிவிப்பை வெளியிட்டாரு. சில வருடங்களுக்கு முன்பு கூட அஜித்துடைய ரசிகர்கள் சிலர் பாஜகவுல இணைய, அதை எல்லாரும் பெருசா பேச ஆரம்பிக்க, எனக்கு நேரடியாவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல்ல ஈடுபடும் ஆர்வம் இல்லை, ஒரு சராசரி பொதுஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சகட்ட அரசியல், நான் என் ரசிகர்களை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவளியுங்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ எப்பொழுதும் நிர்பந்தித்தது இல்லை, நிர்பந்திக்கவும் மாட்டேன். நான் சினிமாவில் தொழில் முறையாக வந்தவன், நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களுடன் மோதவோ இங்கு வரவில்லை, என் ரசிகர்களுக்கும் அதேதான் நான் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இப்படி நடிகர் அஜித் காட்டுற அதிரடிகள்ல லேட்டஸ்டா வந்திருக்கும் அதிரடி தான் தல அப்படின்னு இனிமே கூப்பிடாதீங்க அப்படின்றது. ஆனா நடிகர் அஜித்தோட இந்த வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு ரசிகர்கள் அஜித்த தல அப்படின்னு கூப்பிடுறத நிப்பாட்டுவாங்களா அப்படின்றது நிச்சயமா சந்தேகமான ஒண்ணுதான். உதய கிருஷ்ணா அசலனை வழங்கும் பிளாக்ஷிப்பின் ராஜபார்வை டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் செய்து இன்றே காணுங்கள் உங்கள் பிஎஸ் வேல்யூவில்.